எங்களோட பாடத்துல சிலபஸ்களுக்கு வருவோம் என்றால் எங்களோட கெமிஸ்ட்ரி பாடத்தை பொறுத்த மட்டும் மொத்தமாக 14 பாடங்கள் எங்களுக்கு இருக்குது. 14 பாடம் இருக்குது எங்களோட சிலபஸ்ல. சரியா, நான் இதுக்குரிய சிலபஸுக்குரிய அந்த நோட் இதோட பிடிஎஃப் எல்லாம் நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு, பார்த்துக்கொள்ளலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாடம் வந்து என்னதுன்னா யூனிட் 1 வந்து அணுக்கட்டமைப்புன்னு சொல்றது, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், அணுக்கட்டமைப்புன்றது. இந்த அணுக்கட்டமைப்புன்ற பாடத்தை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி கெமிஸ்ட்ரியில ஆரம்ப அறிமுகம் ஒன்று வரும் உங்களுக்கு. அதோட நீங்க ஓலவெல்ல படிச்ச ஓலவெல்ல படிச்சிருக்கக்கூடிய விஷயங்களோட சேர்த்து ஒன்று ரெண்டு புதிய விஷயங்கள் என்ன செய்யும் என்றால் எட்டா, அவ்வளவுதான் இந்த பாடத்துல இருக்கிறது அணுக்கட்டமைப்புன்ற பாடம். அப்ப நீங்க ஓலவெல்ல படிச்சிருக்கிற விடயங்களோட கூடுதலாக ஒன்று ரெண்டு விஷயங்கள் அணுக்கட்டமைப்புன்ற பாடத்துக்குள்ள வரும். சரியா? ஓகே, அடுத்தது வந்து கட்டமைப்பும் பிணைப்பும் சொல்றது. கட்டமைப்பும் பிணைப்பும் சொல்றது நீங்க இதுவுமே மைக்கல மியூட் பண்ணிக்கோங்கம்மா, நான் டைம் தரேன் உங்களுக்கு. மைக்கல மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே பாருங்கம்மா, அப்ப ரெண்டாவது பாடம் வந்து என்னதுன்னு சொன்னால் அணுக்கட்டமை, அதாவது கட்டமைப்பும் பிணைப்பும் என்ற பாடம். கட்டமைப்பும் பிணைப்பும் என்ற பாடத்துல நீங்க படிக்க போறது என்னதுன்னால் உளவல்ல அறிமுகம் இருக்கிறது, அயன் பிணைப்பு, பங்கீட்டு வலு பிணைப்பு என்ற அந்த பகுதியோட சேர்த்து பங்கீட்டு வலு பிணைப்புல இருந்து வரக்கூடிய கொஞ்சம் கூடுதலான விடயங்களை நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இந்த பாடத்துல பார்ப்போம். சரியா? ஓகே, அடுத்தது வந்து ரசாயன கணித்தல்கள், மிக முக்கியமான பகுதி. நீங்க உளவல்ல படிச்சிருப்பீங்க இந்த மூல் அவகாதரோ மாறிலி, அதே மாதிரி கலவைன்ற பாடத்துல படிச்சிருப்பீங்க. என்னதுன்னு சொன்னால் ஒரு கலவையினுடைய அமைப்பை சொல்றது, செறிவு, மூல் பின்னம் என்ற விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த பகுதியோட சேர்த்து இன்னும் சில விஷயங்கள் வந்து நாங்க என்ன செய்வோம் என்றால் ரசாயன கணித்தல் என்ற பகுதியில படிப்போம். என்ன, நான் உங்களோட உளவல் பாடத்தோட சேர்த்து நான் இன்னைக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு காரணம் உங்களுக்கு அந்த பாடத்தை லேசா சிம்பிளா கொஞ்சம் விளங்கி கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டி. மிக முக்கியமான பாடம் ரசாயன கணித்தல் என்ற பாடம். அடுத்தது வந்து சடப்பொருளினுடைய வாயு நிலை சொல்றது. சடப்பொருட்கள் மூன்று நிலைகள்ல காணப்படும் உங்களுக்கு தெரியும், திண்மம், திரவம், வாயு. அதுல வாயுக்கள் சம்பந்தமாக தனியே பார்ப்போம். உங்களோட பழைய ஓலவல் சிலபஸ்ல இந்த பாடம் இருந்துச்சு, எங்களோட நியூ சிலபஸுக்குள்ள உங்களோட நியூ இப்ப இருக்கிற அந்த ஓலவல் சிலபஸ்க்குள்ள இந்த வாயுக்கள் சம்பந்தமான இந்த பகுதி வந்து இல்ல. சரியா? இந்த வாயுக்களோட விதி, வாயுக்களோட நடத்தையோட தொடர்பு பட்ட விதிகள் என்ன அப்படின்ற சம்பந்தமாக இல்ல நாங்க இந்த பாடத்துல என்ன செய்வோம் என்றால் பார்ப்போம். அடுத்தது வந்து சக்தியல் என்று சொல்றது. இந்த சக்தியல் என்ற பாடம் நாங்க எனர்ஜெட்டிக்ஸ் சொல்லுவோம், பழைய சிலபஸ்ல இதை நாங்க தெர்மோ கெமிஸ்ட்ரி என்று சொல்லுவோம். இந்த பாடத்துல நாங்க படிக்கிறது ஒரு ரசாயன தாக்கம் ஒன்று நடைபெறுகிற நேரம் சக்தி உள்ளெடுக்கப்படுறது, வெளிவிடுறது, அந்த சக்திகளுக்கு என்னென்ன வகையான பெயர்களை கொடுப்போம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுமாக இருந்தால் நீங்க உளவல்ல படிச்சிருப்பீங்க அயனாக்க சக்தினோடு படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தாக்கத்துல வகைகளை பத்தி நாங்க என்ன செய்வோம் என்றால் இந்த சக்தியல் என்று சொல்லக்கூடிய பாடத்துல படிப்போம். ஆறாவது பாடம் எஸ்பிடி தொகுப்பு மூலகங்களினுடைய ரசாயனம் என்று சொல்லுவோம். இந்த பாடத்துக்கு நாங்க இன்னும் ஒரு பெயர் கொடுப்போம், என்னதுன்னு சொன்னால் அசேதன ரசாயனம் என்று சொல்றோம். அசேதன ரசாயனம், இனோகனிக் கெமிஸ்ட்ரி என்று சொல்லுவோம். இனோகனிக் கெமிஸ்ட்ரி சொல்றது இந்த இதுல வந்து என்னதுன்னு சொன்னால் மூலகங்கள் சம்பந்தமாக அந்த மூலகங்கள ரசாயனம், சோடியத்தை பத்தி, மெக்னீசியத்தை பத்தி, ஆவர்தன அட்டவணையில் உள்ள ஒவ்வொரு மூலகங்களை பத்தியும் படிப்போம். அந்தந்த மூலகங்கள் என்னென்ன வகையான தாக்கங்களுக்குள்ள ஈடுபடுதுன்றது சம்பந்தமாக, அதனுடைய தாக்கங்கள் என்ன அப்படின்றத சம்பந்தமாக படிக்கிறது தான் இந்த எஸ்பிடி தொகுப்பு மூலகங்களினுடைய ரசாயனம் என்று சொல்றது. அடுத்தது வந்து சேதன ரசாயனத்தினுடைய அடிப்படை என்ன கரு, ஹைட்ரோ கார்பன்களினுடைய அலசனேற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள், ஆக்சிஜனை கொண்ட சேதன சேர்வைகள், நைதரசன கொண்ட சேதன சேர்வைகள். இந்த யூனிட் 7 இருந்து யூனிட் 10 வரைக்குமான இந்த பகுதியை நாங்க சொல்லுவோம் என்னதுன்னா சேதன ரசாயனம் சொல்றது. சேதன ரசாயனம், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சொல்லுவோம்.
இருக்கட்டும், இந்த யூனிட் 10 இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நீங்க படிக்க போறது என்ன அப்படின்னா, சேதன சேர்வைகள் சம்பந்தமாக, கார்பன பிரதானமாக கொண்ட சேர்வைகள், சேதன சேர்வைகள். இந்த சேதன சேர்வைகளோட தாக்கங்கள் என்ன, அந்த சேதன சேர்வைகள் எப்படி எல்லாம் நாங்க தயாரிக்கலாம் அப்படின்ற சம்பந்தமாக நாங்க என்ன செய்வோம் முதல் இந்த பகுதியில பார்ப்போம். அடுத்தது நீங்க பார்க்க போறது வந்து ரசாயன இயக்கவியல். ரசாயன இயக்கவியல் உங்களோட உளவலோட வச்சு நான் அறிமுகப்படுத்தணும்னா, தாக்க வீதம் சொல்லி ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க. ஒரு தாக்க வீதத்துல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணி, வெப்பநிலை, செறிவு, அதே மாதிரி அமுக்கம் என்ற காரணிகள் தாக்க வீதத்துல செல்வாக்கு செலுத்தும், அதுக்கான பரிசோதனைகள் பார்த்திருப்பீங்க. அந்த பகுதியை கொண்ட ஒரு பகுதி தான் இந்த ரசாயன இயக்கவியல் என்று சொல்ற பகுதி. அடுத்தது வந்து சமநிலை என்று சொல்றது வந்து, இது ஒரு புதிய பகுதி உங்களுக்கு, உளவல் இந்த பகுதியிலும் அறிமுகம் இல்லாத ஒரு பகுதி தான் இந்த சமநிலை என்று சொல்லக்கூடிய பாட். அடுத்தது வந்து மின் ரசாயனம். மின் ரசாயனமும் ஏற்கனவே ஆல்ரெடி உங்களோட உளவல்ல அறிமுகமாக்கப்பட்ட ஒரு பகுதி தான். நீங்க பார்த்திருப்பீங்க மின் ரசாயனம் என்ற பேர்லயே தான் இருக்குது எங்க உளவல்லை, சரியா? அந்த அதாவது மின் ரசாயன கலங்கள், மின் பகுப்பு கலங்கள், அதுல நடைபெறக்கூடிய தாக்கங்கள் சம்பந்தமாக படிக்கிற பாடம் தான் இந்த மின் ரசாயனம் என்று சொல்லக்கூடிய பாடம். அடுத்தது பாத்தீங்க என்று சொன்னால், கைத்தொழில் ரசாயனமும் சூழல் மாசாக்கமும் என்று சொல்றது. கைத்தொழில் ரசாயனம், கைத்தொழில் ரீதியாக சில பதார்த்தங்களை நாங்க உற்பத்தி செய்ய போறோம், அதோட சம்பந்தப்பட்டது. நீங்க பார்த்திருப்பீங்க சோடிய பிரித்தெடுப்பு படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி இரும்பு பிரித்தெடுப்பு படிச்சிருக்கீங்க உலகல்ல, வேற உப்பு பிரித்தெடுப்பு படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரியான கைத்தொழில் ரீதியாக சாராயண்ணெய் பிரித்தெடுப்பு, இந்த மாதிரியான கை